வாழ்க வளமுடன். மேலே விருஞ்சன் வீயினும் வீயா மிகை நாளிர் நூலை நயந்து நுண்ணி துணிந்தீர் நூவல் தக்கீர் காலனும் அஞ்சும் காய்ச்சின மொய்ப்பீர் கடன் நின்றீர் ஆழம் நுகர்ந்தானும் வெம்போர் அடக்கியிருப்பீர். இன்றைய நாள் 14/2/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 வரை வியாழக்கிழமை நல்ல நேரம் மாலை 1:00 மேல்நோக்கு நாள் தசமி இன்று காலை 10:09 முதல் நாளை காலை 8:42 வரை ராகுகாலம் 1:30 முதல் 3:00 வரை குளிகை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் 6:35 கரணம் 3:00 முதல் 4:30 வரை திதி இன்று காலை 10:08 வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மாலை 5:41 வரை ரோஹிணி பின்பு மிருகசீரிஷம் யோகம் மரண யோகம் சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. மருத்துவ குறிப்பு கண் ஒளி பெருக தூதுவளை காய் ஊறுகாய் சாப்பிட்டு வரலாம். மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, சொந்தங்களின் வருகையால் வீட்டில் சந்தோஷம் அதிகமாகும். மற்றவர்களின் செயல்களை குறை கூறாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள். படிப்பில் மாணவர்கள் சிறந்து விளங்குவீர்கள். வயதானவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ திசை தென்கிழக்கு, அதிசயன் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி புதிய அனுபவங்களை கையாளுவீர்கள். கிருத்திகை மேன்மையான நாள். நம்பங்கள் நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். வண்டியில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நன்மை அளிக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் சற்று மந்தத்தன்மை காணப்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிசயன் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை மேன்மையான நாள். ரோகிணி நல்லது நடக்கும். மிருகசீரிஷம் பொறுமை தேவை. நம்புங்கள் நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து சந்தோஷம் அடைவீர்கள். புதுவித அனுபவங்களை கையாண்டு வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். வேலை தொடர்பான பயணங்களால் உடல் அசதிகள் ஏற்படலாம். கண் தொடர்பான சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிசயன் 5, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மிருகசீரிஷம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். திருவாதிரை நினைத்தது நடக்கும். புனர்பூசம் உடல் அசதிகள் ஏற்படலாம். நம்புங்கள் நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, கணினி துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக அமைகிறது. கடமைகள் அதிகமாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. வழக்குகள் சாதகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிசயன் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் வளர்ச்சிகள் அதிகமாகும். பூசம் கடமைகள் கூடும். ஆயில்யம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. சிம்ம ராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை நிறைவேற்றி நிம்மதி மற்றும் சந்தோஷம் அடைவீர்கள்.
அனைவரிடமும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். ப்ரமோஷன் கிடைக்க சந்தர்ப்பம் அமையும். வேலைகளில் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். அதிர்ஷ திசை தென்கிழக்கு, அதிர்ஷ எண் 7, அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம். மகம் வளர்ச்சியான நாள். பூரம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்திரம் சந்தர்ப்பம் கிடைக்கும். நம்பங்கள், நல்லதே நடக்கும். கன்னி, புத பகவான், காயத்ரி, ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களை, தடைப்பட்ட காரியத்தை செய்து வெற்றிகள் காண்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனசஞ்சலங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகமாகும். வேலையில் உள்ளவர்களுக்கு பணியில் கௌரவம் அதிகமாகும். உங்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ திசை வடகிழக்கு, அதிர்ஷ எண் 2, அதிர்ஷ நிறம் நீல நிறம். உத்திரம் நெருக்கம் கூடும். ஹஸ்தம் வருமானம் அதிகமாகும். சித்திரை கௌரவம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம், சுக்கர பகவான், காயத்ரி, ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பண பரிவர்த்தனைகள் செய்யும் போது யோசித்து செயல்படுவது நன்மை அளிக்கும். அதிர்ஷ திசை வடகிழக்கு, அதிர்ஷ எண் 6, அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம். சித்திரை பொறுமை தேவை. சுவாதி ஜாக்கிரதையாக இருக்கவும். விசாகம் யோசித்து செய்யவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம், செவ்வாய் பகவான், காயத்ரி, ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். உடன் இருப்பவர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகமாகும். பேச்சு திறமையால் நல்லது நடக்கும். வாகனங்கள் மூலம் வருமானம் அதிகமாகும். சொந்தங்களின் வருகையால் சந்தோஷம் கிடைக்கும். நினைத்தது நடக்கும். அதிர்ஷ திசை வடமேற்கு, அதிர்ஷ எண் 1, அதிர்ஷ நிறம் வெண்மை நிறம். விசாகம் சந்தோஷமான நாள். ஆனுஷம் நெருக்கம் கூடும். கேட்டை நினைத்தது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு, குரு பகவான், காயத்ரி, ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, அனைவரிடமும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வேலை தொடர்பாக மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். பூர்வீக இடத்திற்கு சென்று வருவீர்கள். பேச்சு திறமையால் பாராட்டப்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ திசை தென்கிழக்கு, அதிர்ஷ எண் 3, அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம். மூலம் பிரச்சனைகள் தீரும். பூராடம் நல்லது நடக்கும். உத்ராடம் பாராட்டப்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம், சனி பகவான், காயத்ரி, ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்கள் மூலம் வருமானம் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் சொந்தங்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்க பெறுவீர்கள். நட்பு வட்டாரத்தால் வருமானம் கூடும். அதிர்ஷ திசை தென்கிழக்கு, அதிர்ஷ எண் 2, அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம். உத்ராடம் வருமானம் கூடும். திருவோணம் வெற்றிகள் கிடைக்கும். அவிட்டம் வருமானம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம், சனி பகவான், காயத்ரி, ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, உயர் பதவிகள் பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க பெறுவீர்கள். மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மனக்கவலைகள் ஏற்படலாம். அலைச்சல்களால் சில தடைகள் ஏற்படும். தாயாரை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். எடுக்கும் முயற்சியால் பொருள் வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள். படிப்பில் மாணவர்கள் சிறந்து விளங்குவீர்கள்.
அதிர்ஷ திசை வடமேற்கு, அதிர்ஷ எண் 1, அதிர்ஷ நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நல்லது நடக்கும். சதயம் தடைகள் ஏற்படலாம். புரட்டாதி பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம், குரு பகவான், காயத்ரி, ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா. மீன ராசி நேயர்களே, வாகனங்களை சரி செய்வீர்கள். குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது. அலுவலகத்தில் உங்களின் மதிப்புகள் அதிகமாகும். வேகமாக செயல்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகளால் சில தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ திசை வடமேற்கு, அதிர்ஷ எண் 7, அதிர்ஷ நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி வருமானம் கூடும். உத்திரட்டாதி பொறுமை தேவை. ரேவதி வேகமாக செயல்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க.